கொடுத்த கடனை வசூல் செய்ய நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் பல்வேறு அத்துமீறல்களை அரங்கேற்றுவது தொடர்கதையாகி வரும் நிலையில், ஒரு மாத தவணை கட்டவில்லை என்பதற்காக அவரது மகளான 11 வயது சிறுமியை கடத்தி சென்று தவணை தொகையை கட்டச் சொல்லி மிரட்டியதாக கூறப்படும் முத்தூட் ஊழியர் இவர்தான். புதுக்கோட்டை மாவட்டம் மருதூரைச் சேர்ந்தவர் வனத்துராஜா. கூலி தொழிலாளியான இவர் கீரனூரில் செயல்பட்டு வரும் முத்தூட் மைக்ரோ ஃபின் நிதி நிறுவனத்தில் கடந்த ஆண்டு 50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். மாதந்தோறும் 2,500 ரூபாய் தவணை முறையில் கடன் தொகையை திருப்பிச் செலுத்தி வந்த வனத்துராஜா ஜூன் மாதத்துக்கான தவணை தொகையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை வசூலிப்பதற்காக முத்தூட் நிதி நிறுவன ஊழியர் விக்னேஷ் என்பவர் வனத்துராஜாவின் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டில் வனத்துராஜாவின் 11 வயது மகள் ஜனனி மட்டும் இருந்துள்ளார். அவரிடம் தந்தை குறித்து விசாரித்த முத்தூட் மைக்ரோ ஃபின் ஊழியர் விக்னேஷ் சிறுமி ஜனனியை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. அத்தோடு வனத்துராஜாவை செல்போனில் அழைத்த விக்னேஷ் தவணை தொகையை கட்டினால்தான் உங்கள் மகளை விடுவிக்க முடியும் என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் பயந்து போன வனத்துராஜா தனது மகளை முத்தூட் ஊழியர் கடத்திச் சென்றுவிட்டதாக கீரனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் முத்தூட் நிதி நிறுவனத்திற்கு சென்ற காவல்துறையினர் அங்கிருந்த சிறுமியை மீட்டு விக்னேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமியை கடத்தி தவணை தொகையை கேட்டு மிரட்டியதால் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து விளக்கம் கேட்க முத்தூட் மைக்ரோஃபின் நிறுவனத்தின் கீரனூர் கிளை மேலாளரை தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை ஏற்கவில்லை.